Hi friends, நான் இந்த ஜோ சைக்காலஜி ஸ்டூடெண்ட். வெல்கம் டு இந்த ஜங்ஷன். இந்த ஜர்னல் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, செல்ஃப் டாக் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் நெகட்டிவ் செல்ஃப் டாக், நம்மளே வந்து நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி. பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, பட் அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். என்னால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது, நான் சாதிக்க பிறந்தவனே கிடையாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் எது செஞ்சாலும் அது தப்பாக தான் போய் முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் கான்ஸ்டண்ட்டாக அவங்க மைண்டில் வந்து எந்த விஷயம் செய்ய போனாலும் அந்த மைண்ட் தாட் அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்கும். இப்படி ஓடுறதுனால ஏதாச்சும் பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆவாங்க. இந்த உலகத்தை விட்டு அவங்க ரொம்ப ஐசோலேட் பண்ணிப்பாங்க. என்னால் எதுவுமே முடியாது, மற்றவங்க விட நான் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்களே வந்துடுவாங்க. அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறக்கு ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம டிசைட் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம ஹெட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை வந்து டவுட் பண்ணுறக்க ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஜட்ஜ் பண்ணுறக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மேட்டர் நடக்கும்போது, ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு வரும்போதும், உன்னால் செய்ய முடியாது, இது உனக்கு வரவே வராது, நீ செஞ்சால் தப்பாக போயிடும், ஏன்னா உன்னால தப்பாக தான் பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஹெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், மற்றவங்கக்கிட்ட நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த கூட நம்மக்கிட்ட நம்மளே சொல்லிப்போம். நான் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, நான் ரொம்ப ஒரு ஃபூலிஷானவன், நான் ஒரு லூஸு, நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் க்ரிட்டிசைசிங் வந்து நம்ம யாரையும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் நம்ம மேலேயே நம்ம அதை பண்ணிப்போம் நம்மளை அறியாமல். இதனால் வந்து பல பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். சரி, இது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை வந்து அப்போ தான் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ரெண்டு ஸ்டெப் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த டக்குன்னு அந்த குழந்தைய பார்த்து, நீ என்ன இவ்வளோதான் எடுத்து வைக்கிற, நீ இதெல்லாம் நீ கீழே விழுந்துட்டல, நீ இதுக்குலாம் எந்திரிக்கவே முடியாது, நீ இவ்வளோ ரொம்ப ஃபூலிஷாக இருக்க, இப்படிலாம் நீ பண்ணலாமா, நீ சின்ன வயசுலேயே கீழே விழுந்துட்ட அப்படின்னா நீ பெருசாக எப்படி சாதிக்க போகிற, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களை அந்த சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட இம்பேக்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தை மனநிலை எப்படி இருக்கும், அது வளரும் போது அது எப்படி ஒரு இம்பேக்ட் ஆகும், அந்த குழந்தைய அடுத்தடம் நடக்க விடுமா, ரைட்டாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே இது அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நார்மலாக பண்ணுற விஷயம், ஒரு குழந்தை ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சு கீழே விழுகிறா அப்படின்னா, அதை என்கரேஜ் பண்ணி தூக்கி விட பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு இன்னொரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், பாசிட்டிவிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். இட் கேன் மூவ், அது அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு மூவ் பண்ணுறக்கு ஆரம்பிக்கும், இட் கேன் சக்ஸீட், அந்த குழந்தைனால சக்ஸீட் பண்ண முடியும். இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு இப்படி நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆனால் நம்மக்கிட்ட வந்து அதை நம்ம அப்படி பண்ணுறவான்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். நம்மக்கிட்ட நாம் நெகட்டிவாக பேசுகிறக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நீங்கள் உங்ககிட்ட நெகட்டிவாக பேசும்போது நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பில் முன்னேறுவீங்க? நம்ம லைஃப்பில் ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும்னா, ஃபஸ்ட்டு உங்களை நம்பருக்கு ஆரம்பிங்க. சரி, இந்து நீ இதெல்லாம் சொல்கிற, அவங்க சொல்கிறதுல உண்மையாக இருந்துச்சுன்னா, நான் உண்மையாகவே தப்பு பண்ணுறேன்னா, உண்மையாகவே எனக்கு எந்த இதுவும் வரல, உண்மையாலுமே எல்லோரும் சொல்கிறாங்க எனக்கு எந்த திறமையும் இல்லை அப்படின்னாங்கன்னா, உண்மையிலுமே அப்படி இருக்குன்னா, இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஜஸ்ட் அக்செப்ட் இட். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, உண்மையாலுமே இருந்துட்டு போகுது, வாட்ஸ் அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லையே, உண்மையாக இருந்துட்டு போதே. அதுக்கு வந்து நீங்கள் உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, எது நீங்கள் தப்பாக செஞ்சீங்க அப்படிங்கிறத பார்க்கணும், எந்தெந்த விஷயங்கள் நீ நல்லா தான் செஞ்சுருக்கீங்கிறத பார்க்கணும். இனி அந்த தப்பை நம்ம இனி எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்கணுமோ தவிர, அந்த டைம்லேயும் உங்களுக்கு நீங்கள் வந்து நெகட்டிவாக வந்து என்றைக்குமே பேசக்கூடாது. நெகட்டிவ் செல்ஃப் டாக் அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் அந்த டைம்லேயும் உண்மையாக இருந்தாலும் கூட அதை ஓவர் கம் பண்ணி வரது பாசிட்டிவ் மெத்தடாக இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே பிரேக் ஆகி உங்களை நீங்கள் எப்போவுமே ஸ்டிக் ஆகிட்டு கிரிட்டிக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடாது, சரிங்களா? சரி, கிரிட்டிக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு எளிமையான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்கிறேன். இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் த கிரிட்டிக். என்ன கிரிட்டிக், நீங்கள் எந்த விஷயத்தில் என்ன சுச்சுவேஷனில் எந்த மாதிரி விஷயங்களாக இருக்குங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மாட்ட திட்டு வாங்குறீங்களா, நான் அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையே இல்லை. பாஸ்கெட்டை திட்டு வாங்கினா நம்ம ஒரு நல்ல எம்ப்ளாயே கிடையாது, அவங்க நம்பவே மாட்டாங்கங்களே அப்படிங்கிற மாதிரி. இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு கில்ட்டோ ஒரு ஷேம் ஃபீல், இந்த எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும், ஒரு கில்ட் ஃபீல் வரும், ஒரு ஷேம்லெஸ் வரும், நம்ம ஒர்த் இல்லைங்கிற ஒரு ஃபீல் வரும். இந்த ஒர்த்து இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டிங்க்ட், உங்களுக்கு அப்போ இந்த நெகட்டிவ் தாட் வருதுன்னு அர்த்தம், சரிங்களா? இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஏன்னா நம்ம தாட்ஸ் அப்படிங்கிறது சீக்கிரம் போயிடும். ஒரு மின்னல் வேகத்தில் வந்து நமக்கு ஒரு நொடியில் வந்து நம்ம எண்ணங்கள் தோன்றிட்டு இது மறைஞ்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஸ்லோ டவுன், ஒவ்வொரு விஷயம் நீங்கள் யோசிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி, இது நெகட்டிவாக இருக்கா இல்லை பாசிட்டிவாக இருக்கா, நான் எப்படி பேசுகிறேங்கிறது யோசிச்சு, அது எந்த மாதிரி விஷயம் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் எனக்கு அது வந்து நெகட்டிவ் டாக் வருதுங்கிறத ஒரு சின்ன ஒரு ஃபோன்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ நோட்லேயோ நோட் பண்ணுறக்கு ஆரம்பிங்க. ரைட், இந்த மாதிரி அம்மாட்ட திட்டுவாங்க, இந்த மாதிரி செல்ஃப் டாக், எனக்கு வந்து ஒரு நல்ல எம்ப்ளாயாக இல்லைன்னு தோணுது, எந்த சுச்சுவேஷன்னா ரைட் பண்ணுங்கள். நம்ம ரைட் பண்ணால் தான் அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோங்கிறது நமக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரக்க ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்லோ டவுன், ஒவ்வொரு தாட் வரும்போதும் மெதுவாக ஸ்லோ டவுன் பண்ணி அதை நோட் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அடுத்து வந்து செப்பரேட் தி கிரிட்டிக் ஃப்ரம் யூ, உங்கள்கிட்டருந்து அந்த கிரிட்டிக்கை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு ஆரம்பிங்க. எந்த கிரிட்டிசம், நீங்கள் பிறக்கும் போதே வந்து நீங்களை கிரிட்டிசிஸோடு பிறக்கலை, உன்னால் எதுவுமே முடியாது, நீங்கள் பிறக்கும் போதே தீர்மானிக்கப்படலை நீங்கள் ஒரு வேஸ்ட் அப்படிங்கிறது,
புரியுதுங்களா? எதை தீர்மானிக்குது அப்படின்னா, சுற்றி இருக்க மக்கள்னால. மக்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, நீ இதுக்கு வேஸ்ட், நீ இதுக்கு லாய்க் ஆக மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சுற்றி இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இல்லை நாம் ஏதோ ஒரு அவுட் சைட், வெளியே இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு நமக்கு கொடுக்குற விஷயத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணியிருப்போம், நம்ம அதுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து அந்த கிரிட்டிக் கிடையாது, கிரிட்டிக் வேறு, நீங்கள் வேறு. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரலாக புகுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த கிரிட்டிசிசம். நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது உங்களை, சரிங்களா? ஸோ இந்த ரெண்டையும் தள்ளி வைங்க. ஒரு சில இடத்துல வந்து சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சொசைட்டி வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னாலும் அவங்க உங்களை திட்டக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி திட்டுறாங்க அப்படின்னா அது அவங்க மிஸ்டேக் தான், உங்கள் மிஸ்டேக் கிடையாது. அதுக்காக நீங்கள் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? அப்போ உங்களையும் அந்த கிரிட்டிசைஸையும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குறக்கு ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் டாக் பேக் டு இட், அதுக்கிட்ட பேசுகிற காரணிங்க. எப்பப்பெல்லாம் அந்த கிரிட்டிக் வருதுன்னு தெரியுதோ, நம்ம நோட் டவுன் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அப்போ நமக்கு தெரியும் அடுத்த டைம் இந்த டைமில் வரும் அப்படின்னு. வரும்போது அதுக்கிட்ட சொல்லுங்கள், நீ என்கிட்ட போய் சொல்கிறேன், நான் எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து என்னால் இதை செய்ய முடியும், நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பையன், ஒரு பாஸுக்கு நல்ல எம்ப்ளாயி அப்படிங்கிறத அதுக்கிட்ட சொல்லுங்கள். நீ எங்கிட்ட எப்போ பார்த்தாலும் போய் சொல்லிகிட்டு இருக்க, எங்கிட்ட இந்த மாதிரி பேசாத, ஃபர்ஸ்ட் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் பி, இந்த தாட் நீ இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு லிசன் பண்ணாதீங்க. உங்களோட இன்னர் கிரிட்டிக், இன்னர் வாய்ஸ் கேட்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்றைக்குமே லிசன் பண்ணாதீங்க. நெகட்டிவாக பேசிச்சு அப்படின்னா நான் அதை லிசன் பண்ண மாட்டேன், நான் வேறு சாய்ஸ் இருக்குது, நான் பாசிட்டிவாக இருக்கேன், நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு விரும்புகிறேன், அதனால் நான் அந்த சாய்ஸ் சூஸ் பண்ண போகிறேன், நீ இதோட கட் அவுட் ஆயிருக்கு, பவர் ஆஃப் ஆயிக்க அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கு டாக் பேக் டு தெம். அது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவ் சைட்ஸை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். நீங்கள் எடுத்தோடனே எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வராது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துட்டு ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டீங்க அப்படின்னா, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த டைமில் சொல்லுங்கள், ஓகே இது எனக்கு இப்படி தோணுது, நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸை பார்க்குறக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்கேஜ் ஆகலாம். அது உண்மையாலுமே உங்களால் முடியலைன்னு சொல்லி உலகம் சொன்னாலும், அது உண்மையாக கூட இருந்தாலும் கூட கிரிட்டிசைஸ் பண்ணுறக்க ஆரம்பிக்காதீங்க. அதுலேருந்து மீண்டு வரதுக்கான வழி என்ன, இது நம்ம அடுத்த டைம் எப்படி கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து பாசிட்டிவாக மூவ் ஆக ஆரம்பிங்க. என்றைக்கும் உங்களை நீங்கள் என்றைக்குமே கிரிட்டிசைஸ் பண்ணிக்காதீங்க. இந்த உலகத்துலேயே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நாம தான். நம்மளை விட இந்த உலகத்தில் வந்து பெஸ்ட்டான பர்சன் யாரும் கிடையாது. ஸோ உங்களை வந்து நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அப்படி தான் அடுத்தவங்களையும் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க. அடுத்தவங்க கண்ணுக்கு நீங்கள் நல்லா தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்து நல்லபடியாக நடத்த கற்றுக்கணும், சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, வேறு ஏதாச்சும் பர்சனலாக பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணலாம், அண்ட் டெலகிராம்லேயும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், எங்களால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் ப்ளஸ் நம்ம வீடியோ என்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே தொடர்ந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட், திஸ் இஸ் இந்துஜா ஷைனிங் ஆஃப் ஃபியர். டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.